ஐபிசி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நாக்கு எந்த கலரில் இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம நாக்கில் நடக்குது, அதனால் என்னென்ன ஆபத்துகள்லாம் நமக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம நாக்கை நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது, அதுவும் நம்ம உடம்புல ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்பு தான். அதில் மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது அது நமக்கு பல நோய்களுக்கு சிம்டம்ஸாக காட்டுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வெள்ளை நாக்கை பற்றி பார்க்கலாம். வெள்ளை அப்படிங்கிறது பூச்சி அல்லது திட்டுக்கள் ஒரு தீவிர சுகாதார நிலை அல்லாத, அதாவது சுகாதார பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக காட்டுற ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த வெள்ளை நாக்கு. நார்மலா நமக்கு வெள்ளை கலர்ல நாக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கறது இதுல இருந்தே நல்லா தெரியுது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு ஆரோக்கியம் பலவீனமா இருக்கும், அதாவது பாக்டீரியாவோட வளர்ச்சி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நம்மளோட உடம்புல அப்படின்னு அர்த்தம். நாக்கு வெண்மையாவோ இல்ல திட்டு திட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட நாக்கு இந்த மாதிரி ஒயிட்டாவோ இல்ல சாம்பல் கலர்ல திட்டு திட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லுக்கோ பிளாக்கியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லுக்கோ பிளாக்கியானா பொதுவா வாயில சளியோட திசுக்கள்ல ஏற்படுற ஒரு விஷயம்தான். இது லேசா இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா அது அளவுக்கு அதிகமா இருக்கும் பொழுது அதோட தீவிரம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இது தானாவே மறைஞ்சிடும், ஆனா இந்த நிலை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாயில புற்றுநோய் ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு இது கொண்டு போய் விட்டுடும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிவப்பு நாக்கு. சிவப்பா நம்ம நாக்கு இருக்கு அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு அதிகமா இருக்கு, அதே மாதிரி வாயில நமக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது, அதுக்கான அறிகுறி அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். B12 குறைபாடு, அதாவது விட்டமின் B12 நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளோட நாக்கு பிங்க் கலர்ல இருக்கும், அதாவது சிவப்பு பிங்கு கலந்த மாதிரி ஒரு மாதிரியான பேல் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு B12 குறைபாட காட்டுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி க்ளோசிட்டிஸ் அப்படின்னா நம்மளோட நாக்குல ஒரு மாதிரி திட்டு திட்டா ஏதோ விரிசல் விட்ட மாதிரி இருக்கும். இது பாதிப்பு இல்லாத அதே மாதிரி தொற்று இல்லாத ஒரு நிலைதான், ஆனா இது ஒவ்வாமையாலையும் நம்மளோட உடம்புல இருக்க குறைபாடுகள், நீரிழிவு நோய் இல்ல மன அழுத்தம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் க்ளோசிட்டிஸ். ஸ்கார்லட் காய்ச்சல், அதாவது நமக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வரப்போகுது அப்படிங்கறத இந்த சிவப்பு நாக்கு நமக்கு காட்டி கொடுத்துரும். நம்மளோட நாக்கு சிவப்பா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கார்லட் காய்ச்சல் வரப்போகுது, இதுக்கு நம்ம சிகிச்சை கண்டிப்பா எடுத்துக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம எடுக்காம விட்டுட்டோம்னா இதயம் சிறுநீரக பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு இது வழிவகுத்திடும். அதே மாதிரி கவாஷிகா நோய் குழந்தைகளுக்கு தான் அதிகமா வரும். இந்த நோய் வர்றதுக்கும் நாக்கு சிவப்பா மாறுச்சுன்னா அது ஒரு பெரிய சிம்டம்ஸ் தான். அதிகமா காய்ச்சல் வந்து இரத்த நாளங்கள்ல அலர்ச்சி போன்ற பல அறிகுறிகளை நமக்கு இது காட்டி கொடுத்துரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கருப்பு நாக்கு. கருப்பு நாக்கு அப்படின்னே கருநாக்கு சொல்றதெல்லாம் நம்ம நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனா சயின்ஸ் படி கருப்பு நாக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா பாக்டீரியா பாதிக்க ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமையை தடுக்க நல்லா வழக்கமா நம்ம பல் துளக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே கிளீனா வச்சுக்கிறது முக்கியம். நீரிழிவு புற்றுநோயெல்லாம் வர்றதுக்கு கருப்பு நாக்கு தான் ஒரு பெரிய சிம்டம்ஸ். நம்மளோட நாக்கு இந்த மாதிரி கலர் மாறிட்டே இருக்கு, இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுது அப்படின்னா நம்ம அதை பொருட்படுத்தாம விட்டுறவே கூடாது. உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத கேட்டு அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.